12th standard chapter 4 inverse trigonometric function நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் exercise 4.2ல வந்து 5th question first subdivision find the value of first subdivision 2 into cos inverse of 1 by 2 plus sin inverse of 1 by 2 first subdivision எடுத்து எடுத்துக்கலாம் so first subdivision 2 into cos inverse of 1 by 2 plus sin inverse of 1 by 2 இப்ப cos கு எந்த மதிப்பு வந்து நம்மல்க்கு 1 by 2 வருது cos உடை எந்த கோண மதிப்பு cos உடை இந்த 60 degree cos 60 degree வந்து 1 by 2 அதாது radianல பார்த்தேன் cos pi by 3 உடை மதிப்பு வந்து 1 by 2 so this is equal to நம்மல்க்கு இங்க என்ன value கடைக்கும் so pi by 3 இங்க வச்சிட்டு inverse அங்கடு கொண்டு பேட்டீங்கன்னா cos inverse of 1 by 2 அப்பா அதுவுடன் மதிப்பு எனது pi by 3 அப்பா இங்கு நம்ம கடைச் சான்சின் இங்கு நம்ம சப்சிவு பண்ணாம் அதுவுடன் 2 அப்படி வைச்சுக்குங்க cos inverse of 1 by 2 நம்மல் என்ன கடைச்சு மதிப்பு pi by 3 கடைச்சு சர் so 2 into pi by 3 plus அதை மாறி sin இக்கு எந்த கோண மதிப்பு வந்து 1 by 2 இருக்கும் பார்த்தேங்கன 30 degree வந்து மதிப்பு வந்து 1 by 2 இப்பா radian எழுதுனீங்கனா sin pi by 6 வந்து மதிப்பு வந்து 1 by 2 pi by 6 நாம் உன்னும்ல 180 by 6 அது அடிச்சு கொடுத்தேன் 30 degree வந்து அப்பா pi by 6 equal to sin அந்த பக்கம் கொடுப் பயனீங்கனா sin inverse of 1 by 2 கடைக்கு so 1 by 2 sin inverse of 1 by 2 உடன் value என்னது pi by 6 அப்பா நம் இங்க சப்சி பண்ணா so pi by 6 அடுத்து வந்து 2 LCM இடுங்க, this is equal to LCM, 6 LCM இடுத்துக்குங்க, இங்க வந்து 2 வால மேல மல்டிப்டும் என்னால் 2 times 4 வந்து 3 வந்து, இப்பட 2 வால மேல மல்டிப்டிப் பண்ணா, 4 பை கடைக்கும் plus i அப்படி எல்துக்குங்க, so answer வந்து என்னது, 5 பை by 6, இதுதா, first subdivision குறி answer, அடுத்து second subdivision, cos inverse of 1 by 2 plus sin inverse of minus 1 cos inverse of 1 by 2 போன first subdivisionல பார்த்தும் என்ன value நமக்கு cos inverse of 1 by 2 இங்க பருங்க இங்க நூட் பெண்ணிருக்கிம் பாருங்க cos inverse of 1 by 2 என்ன கடைச்சிருக்கு நமக்கு cos inverse of 1 by 2 வந்து pi by 3 கடைச்சிருக்கு நமக்கு so இதுது நம் அடுத்திலுதப் போரும் so pi by 3 இங்க அப்படி சப்சிப் பண்ணுங்க pi by 3 இதோட மதிப்பு நம்ம போன subdivisionல கண்டுபிடுச்சுன்னா straight சப்சிப் பண்ணுங்க அடுத்து பாருங்க sin inverse of minus 1 அல்ரெடி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும் sin inverse of minus x equal to எதுக்கு சமம் minus sin inverse x where x belongs to எந்த இன்டர்வல்ல இருக்கணும் sin inverse நாளே நமக்கு value யாவும் வந்துடணும் so minus 1 இருக்கு 1 இன்டர்வல்ல இருக்கணும் close interval அப்பு இங்க பாருங்க இந்த x இன்டுங்க என்னது minus 1 ஆ x இன்டுங்க என்ன நமல் குடுத்துக்காங்க அப்பு minus 1 இந்த interval குள்ள இருக்கு so this is equal to நம்மல் எப்படி எழுதலாம்னா minus வெளிய வந்துரும் so sin inverse of 1 சரியா இந்த property நம்ம x இப்பதல 1 அவளாதா so minus வெளிய வந்துரும் minus sin inverse of 1 so this is equal to pi by 3 எழுதிக்குவங்க so sin ஓட எந்த கோணம் மதிப்பு வந்து 1 by 1 இருக்கும் அப்படின் பார்த்தேனா sin ஓட 90 degree sin 90 degree மதிப்புதான் 1 அதாவது radianலலும் pi by 2 அதோட மதிப்புதான் 1 so sin அந்த பக்கும் கொண்டு பேட்டேனா pi by 2 equal to sin inverse of 1 so sin inverse of 1 என்ன மதிப்பு கடைக்குதுரமலுக்கு pi by 2 இப்பா இதை வந்து நீங்கள் சப்சிப் படிக்குவங்க so minus pi by 2 so sin inverse of 1 வந்து pi by 2 so இது நம்ம LC படுத்தும்னா by 6 இங்க வந்து 2 times multiply பண்ணும் இங்க வந்து 3 times இப்பா answer நம்மலுக்கு என்னது minus pi by 6 தான் நம்மலுக்கு கடைக்க வேண்டி answer so நம்மலுக்கு வந்து இந்த கோண மதிப்புக்கள் திரிஞ்சாலே போது இந்த மாலி சமல் நம்ம easy attend பண்ணில்லாம் so lower class அந்த tablet காலத்த நல்ல மனப்படம் zero degree, 30 degree, 45 degree, 60 degree, 90 degree values பட்டு நீங்கள் நல்ல மனப்படமனி வைச்சிட்டீங்கள்னா சம்மா அட்டன் மனில்லாம் அடுத்து third subdivision cos inverse of cos pi by 7 cos pi by 17 minus sin pi by 7 sin pi by 17 இது பார்த்தீங்கள்னா ஒரு formula நமல்க்கு இங்கு use பண்டுராங்க என்ன formula பார்த்தீங்கள்னா
cos a plus b. Cos a plus b equal to cos a cos b minus sin a sin b. இப்போ நம்ம பிராக்கெட்டுக்குள்ள இருக்க டேர்ம் மட்டும் நான் எழுதுறேங்க பாருங்க. அப்புறம் ஃபைனல் நம்ம இதே ஈக்குவேஷன் ஒண்ணும் கூட வச்சுக்கோங்க. இப்போ பிராக்கெட்டுக்குள்ள இருக்க டேர்ம் மட்டும் பாருங்க. காஸ் ஏ இருக்க இடத்துல என்ன இருக்கு, இதுதான் ஏ ஆங்கிள், இது வந்து பி ஆங்கிள். அப்போ காஸ் இருக்க இடத்துல இருந்து ஏ இருக்க இடத்துல பை பை செவன் இருக்கு. காஸ் பி ஆங்கிள் பை பை செவன்டீன் இருக்கு. மைனஸ் சைன் ஏ இருக்க இடத்துல பை பை செவன், சைன் பி இருக்கிறதுல ஃபைவ் பை செவன்டீன் இருக்கு. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வலது பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் இக்குவல் டு இடது பக்கம் என்னது, காஸ் ஏ ஏன்றது வந்து ஃபைவ் பை செவன் ப்ளஸ் பீன்றது வந்து ஃபைவ் பை செவன்டீன். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது இதுலேருந்து, ஸோ திஸ் இஸ் இக்குவல் டு இதை ஆட் பண்ணோம்னா, ஸோ எல்ஹெச்எஸ் இக்குவல் டு ஆட் பண்ணோம்னா காஸ் காமன் எல்சிஎம் எடுத்துக்கணும் நம்ம. இதை வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன எடுப்போம்னா ஏழு இன்ட்டு பதினேழு. ஏன்னா ரெண்டுமே வெவ்வேறு நம்பர்ன்றதுனால நம்ம எடுக்கணும். இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கணும், பதினேழு பை இங்கே வந்து ப்ளஸ் ஏழு ஏழு பை. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், காஸ் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, இங்கே ஆட் பண்ணோம்னா டுவெண்ட்டி ஃபோர் பை பை ஏழையும் பதினேழையும் மல்டிபிள் பண்ணுங்கன்னா ஏழில் நாற்பத்தொம்பது ஒம்பது மீதம் நாலு ஊரில் ஏழு ப்ளஸ் நாலு பதினொன்று. ஸோ நூற்றி பத்தொம்பது ஃபைவ் பை ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் கிடைக்குது. இதை கொண்டு போய் நம்ம ஒன்னில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். எதுக்கு பதிலாக நம்ம ஆன்சர் கிடைச்சிருக்கு, காஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் பை ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஃபைவ் பை செவன் காஸ் பை பை செவன்டீன் மைனஸ் சைன் பை பை செவன் சைன் பை பை செவன்டீன். ஸோ அதான் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க டேர்முக்கு இது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ப்ராக்கெட்டுக்குள்ள டேர்முக்கு வந்து இதுக்கு பதில் அந்த டேர்ம் கிடச்சிருக்கு நமக்கு. பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க டேர்ம் இதுக்கு இது கிடச்சிருக்கு நமக்கு. இதுக்கு பதில இந்த டேர்முக்கு பதில நம்மளுக்கு வந்து இந்த டேர்ம் கிடைச்சிருக்கு. இந்த டேர்முக்கு பதில இந்த டேர்ம் நம்ம கொண்டு போய் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ நமக்கு கொடுத்த க்வெஸ்சன் என்னது, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் நீங்க எழுதிக்கலாம், சப்ஸ்டிட்யூட் இன் ஒன்னு கூட நீங்க போட்டுக்கணும். ஸோ சப்ஸ்டிட்யூட் இன் ஒன், ஏன்னா நம்ம ஒன்னு கொடுத்துருக்கோம், சப்ஸ்டிட்யூட் இன் ஒன் கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொடுத்த கொஸ்டின் என்ன எடுத்துக்கோங்க, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை பை செவன் காஸ் பை பை செவன்டீன் மைனஸ் சைன் பை பை செவன் இன்ட்டு சைன் பை பை செவன்டீன். இப்போ காஸ் இன்வர்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. நமக்கு லாஸ்ட்டு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு, இந்த உள்ள இருக்க ப்ராக்கெட்டுக்குள்ள டேர்ம் பார்த்தா காஸ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் பை பை ஹண்ட்ரட் நைன்டீன் கிடச்சிச்சு. அதை இங்கே நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஸோ காஸ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் பை பை ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குனா டுவெண்ட்டி ஃபோர் பை பை ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன். ஏன்னா நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம படிச்சிருக்கோம், ஆல்ரெடி நிறையா பார்த்துருக்கோம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் ஈக்குவல் x எப்பனா x belongs to cos of x ன்றப்ப angle. அப்ப cosனா எந்த angle நம்ம ஞாபகத்துக்கு வரணும், 0 to π ஞாபகத்துக்கு. இப்போ இது வந்து கண்டிப்பா நீங்க டிவைட் பண்ணி செக் பண்ணீங்கன்னா இந்த இன்டர்வல் குள்ள வந்துரும். சோ belongs to 0 to π இன்டர்வல் குள்ள வந்துரும். சோ இதுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர்.